அதாவது என்னன்னு சொன்னால், இதா நூதியில் சலாத்தி யோமில் ஜுமாத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். சரியா? அதாவது நீங்கள் யோமுடைய ஜும்மாவுடைய தினத்தில் வந்து இப்போ அதான் அழைக்கப்பட்டால் நீங்கள் வந்து வியாபாரத்தை விட்டு விடுங்கள், அங்கே போங்க. எங்கே? பள்ளிக்கு என்ன செய்யுங்க, தொழுகு ஜும்மாவுக்கு போங்க அப்படின்னு வருது. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், அதான் நாங்கள் விட்டுட்டு போய்த்துடுறோம், மற்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் என்னது அதை வச்சு வேலை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பிழை விளங்கிட்டா? ஏன்னு தெரியுமா? அல்லாஹ் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாவின் திக்ரின் பக்கம் விரைந்து விடுங்கள். தானா பிஸ்னஸ் விடுபட்டுரும், தானா பிஸ்னஸ் என்ன செஞ்சிடும், நீங்கள் கடையில் இருக்கிறீங்க, அல்லாவின் திக்ரு பக்கம் விரைந்து விடுங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க, நீங்கள் பள்ளி போயிடுவீங்க. திருப்பி அல்லாஹ் வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள்ன்றான். அது எதுக்கு சொல்கிறான்? உண்டை சொன்னாலே ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், நீங்கள் அல்லாவுடைய திக்ரின் பக்கம் விரைந்து விடுங்கள் என்று சொன்னாலே ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு தான் என்ன செய்யணும், விரையணும். முடிஞ்சது. வதருல் பய, வியாபாரத்தை விட்டு விடுங்கள்டா, நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம், வியாபாரத்தை விட்டு விடுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி என்று சொன்னால் வியாபாரம் நடக்கக்கூடாது, அதான் அர்த்தம். வியாபாரத்தை விட்டுறணும், நீங்க பள்ளிக்கு விரைஞ்சிடணும், பள்ளிக்கு விரைஞ்சா வியாபாரம் விடுபட்டுரும். திருப்பி அல்லாஹ் இரண்டாவது கண்டிஷனா, வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்படி என்றான். மூணாவது இதுலயே நமக்கு விளங்கல. அடுத்த வசனத்தை பாருங்க, ஃபைதா குதியத்தி சலா, தொழுகை முடிந்து விட்டால் ஃபன் தஷ்ருஃப் இல்லாந்து வபதகூ மின் ஃபதலில்லாஹ், உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு நீங்கள் உழைங்க, அல்லாவுடைய சிறப்பை தேடிக்கங்க. அப்போ அது வரைக்கும் தேடலை, அது வரைக்கும் என்ன தேடலை, தொழுக முடிஞ்ச பின்னால் போய் தேடுங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மூணு விஷயத்தை வச்சு என்ன விளங்குண்டா, நானும் செய்யக்கூடாது, செய்கிறதுக்கு ஒரு ஆளை என்ன செய்யக்கூடாது, நியமிக்கக்கூடாது. ஒரே ஒரு விதிவிலக்கு, உங்களால் அந்த வியாபாரத்தை விட முடியாத அளவுக்கான நிர்பந்தம் இருந்தால் ஓகே. விட முடியாதுன்னா என்ன, நீங்களாக உடையலாது. உதாரணமாக டயலாக் மொபைல் நெட்ஒர்க் கம்பெனி, நீங்கள் ஜும்மா நேரத்தில் கட் பண்ணலாம் நெட்ஒர்க்னு சொல்லலாமா, இயலாது. அதுவும் பிஸ்னஸ் தான். விளங்கிட்டா? அரை மணி நேரத்துக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. ஏன்டா ஓனர் வந்து முஸ்லீம், அவர் பள்ளியில் ஜும்மா என்ன செய்கிறாரு, தொலை போகிறாரு அப்படின்னு நமக்கு என்ன செய்யலாது. நல்லா விளங்க, சில விஷயங்களுக்கு ஒரு நிர்பந்தம் உண்டு, என்ன செய்யும் நமக்கு புரியும். அந்த மாதிரி மனிதனால் அதாவது இயலாத, தவிர்க்க முடியாத லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தால் அது வந்து எதுக்குள்ளே வராது, இந்த செய்திக்குள்ள நமக்கு செய்ய இயலாத விஷயம். ஆனால் இது நமக்கு நல்லா என்ன செய்யும், முடியும் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தால், நிறுத்துங்க நிறுத்துங்க நிப்பட்டுங்கன்னு சொல்கிற முடியும் என்ற நிலை இருந்தால், அது எவ்வளோ பெரிய கம்பெனிக்கெல்லாம் முடியுமென்றதை நாங்கள் பார்த்தோம் அரபு நாட்டில். விளங்கிட்டா? பெரும் பெரும் கம்பெனிலாம் இழுத்து மூடலாம் அந்த டைமுக்கு, அப்படின்றத பார்க்குறோம். சில இடங்களில் மட்டும்தான் என்ன செய்யலாமல் இருக்கும், ஓடையலாம இருக்கும், மெஷின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும், பிஸ்னஸ் ஆகி இடம் நிப்பட்டினா எல்லாம் கோடிக்கணக்கில் என்ன செஞ்சிடும், அள்ளி போயிடும்னு சொன்னால் அந்த மாதிரி இடங்களாக இருக்கும். அந்த மாதிரி தவிர்க்கவே முடியாத விஷயங்களாக இருந்தால் வேறு அம்சம். அதெல்லாம் மற்ற எல்லா வியாபாரங்களும் முஸ்லீம் அல்லாதவரை வைத்து கூட என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. வித்திற்கு பிறகு தொழலாமாண்டா கேட்டீங்க, வித்திற்கு பிறகு தொழலாமாண்டு ஆகிர், அதாவது வித்திற்கு பிறகு தொழலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திற்கு பிறகு இரண்டு ரக்கா தொழுவதாக செய்தி இப்னு குஸைமால வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திற்கு பிறகு இரண்டு ரக்கா தொழுது. அப்போ 11 ரக்காத்து ரசூலுல்லாஹி தொழுது கன்ஃபார்ம், எங்களுக்கு 11க்கு மேலே ரசூலம் அதிகமாக தொழலை. அப்போ அது என்ன 2.5 காத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உதுவுடைய 2.5 காத்தாக என்ன செய்யலாம், இருக்கலாம். தஹியத்துல் மஸ்ஜிதுடைய 2.5 காத்தாக இருக்கலாம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு காரண தொழுகையாக இருக்கலாம். அப்போ நமக்கு ஒரு முன்மாதிரி கிடைக்குது, நாங்கள் உதுவு எடுத்துகிட்டு என்ன செய்யலாம், வித்ர் தொழுது முடிஞ்சு உதுவுடைய 2.5 காத்துன்னு சொல்லி நினச்சி என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் 2.5 காத்து தொழலாம் என்ற ஒரு காரணம் எங்களுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. மற்றபடி மேலதிகமாக 4, 6, 8 வித்திற்கு புற தொழுகிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அப்படியே ஒருத்தர் மனிதர் ரெண்டு தொழுதுட்டாருண்டா, இரவுட கடைசி தொழுகையா வித்திர அமைக்கணுமே, அதுக்காண்டி மறுபடி வித்திர தொழலாமான்னு கேட்டால் ரசூலாங்க சொன்னாங்க, லா வித்திரானு ஃபீலைல் ஃபீலைலத்தின், ஒரு இரவில் வந்து ரெண்டு வித்திர் கிடையாதுன்றாங்க ரசூலாங்க, ஒரு இரவில் ரெண்டு வித்திர் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே ஒருத்தர் 11 ரகா தொழுதுட்டாரு, தொழுதுட்டு அவருக்கு தஹஜ்ஜுதுடைய வேலையில் எழும்புறாராக இருந்தா அவர் உதுவுடைய ஒரு 2 ரகாத்தை என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம், அதோட முடிச்சிடணும். அதுக்கு மேலே அதிகமாக ரசூலுல்லாஹி தொழுதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை.